வெல்கம் டு ஸ்ருதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பாசிப்பயர் சுண்டல் வித் நூடிலே. லெட்ஸ் கோ டு த வீடியோ. இப்போ நான் பாசிப்பயரை அரை கப் எடுத்துக்கிறேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி கல்லெல்லாம் இருக்கும், குட்டி குட்டி கல், அதெல்லாம் நீங்கள் பார்த்து தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பயிர் எல்லாத்தையும் நான் குக்கரில் ஆட் பண்ணிக்கிட்டு அது மூழ்கிற அளவு நான் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நான் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை நான் ப்ரெஷர் குக்கரில் க்ளோஸ் பண்ணி 5 to 6 விசில்ஸு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி 2 hours 3 hours ஊற வச்சுருந்தீங்கன்னா 2 இல்லைன்னா 3 விசிலில் போதும். இப்போ 6 விசில்ஸ்க்கு அப்புறம் நான் இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் நல்லா வெந்து ஒன்று போல் இருக்குது. இப்போ இதை தாளிச்சிடலாம். ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, வரமிளகா 2, கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் ரோஸ்ட் ஆனக்கப்புறம் பாசிப்பயரை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். தண்ணி இருந்துச்சுன்னா அதோடய சேருங்க. இதில் வத்திரும் தண்ணியெல்லாம் கிண்டி விட்டுருங்க. தண்ணியெல்லாம் நல்லா வத்தினக்கப்புறம் நம்ம இப்போ தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அவ்வளோதான், சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான பாசிப்பயறு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ருதிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.